ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேக் டு த THTOL அக்கௌண்ட். இதுக்கப்புறம் THTOL அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி அகைன் பெக்கா சூப்பர் விசார்ட். இதுக்கப்புறம் நான் ஹைப்ரிட் அட்டாக் பண்ணலான்னு இருக்கேன் கிளான் வார்லீக்கில். ஸோ இதுதான் இந்த கிளான் வார்லீக்கோட கடைசி பெக்கா சூப்பர் விசார்ட் அட்டாக்காக கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அடிக்க போகிற பேஸு ஆப்பண்ட்டோட 9வது பேஸு டென் டூல். நான் மற்ற எல்லா பேஸும் பார்த்தேன். நான் கொஞ்சம் இருக்கிறதுல கஷ்டமான பேஸ் தான் எடுத்து அடிக்கலான்னு பார்க்குறேன். பட் ஆனால் எல்லாருமே பாக்ஸ் பேஸ் மாதிரி கட்டி வச்சுருக்கானுங்க. ரொம்ப டஃப்பான பேஸ் மாட்டில் இருக்கிறது இவன் ஒன்று தான் டஃப்பு. ஸோ அதனால் இவனையே பிடிச்சி கூட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி அடிக்கிறதுக்கு. இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் சிசிக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. கேப் வர இருக்கா நான் கவனிக்கவே இல்லை. ஆனால் இந்த பேஸை சூப்பர் ரிசார்ட் வச்சு ஈஸியாக அடிக்கலாம். இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி வாட்சிருக்கிறது பெக்கா சூப்பர் விசார்ட் தான். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பிளான், இந்த இடத்துல நான் ஜெயிண்ட் யூஸ் பண்ணுறேன்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரே ராச்சர் மட்டும் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ட்ராப் எதனா ஸ்கெல்டன் ட்ராப் ஜெயிண்ட்டு பாம் எதனா இருக்கான்னு பார்க்க ஒரு ஆர்ச்சர். பின்னா நம்ம ஃப்ளேம் ஃபிளிங்கை ட்ராப் பண்ணால் ஸோ அவன் இந்த கேனான் ட்ராப் காலி பண்ணிட்டு இந்த மோட்டர்கிட்ட வரும்போது நம்ம ஒரு ஜெயிண்ட்டை போட்டு டைவர்ட் பண்ணுறோம் மோட்டரை. ஸோ அப்படி பண்ணாக்கா நம்ம ஃப்ளேம் ஃபிளிங்கரே இவ்வளோ வேல்யூ தூக்கிடுவான். கன்ஃபார்ம் எக்ஸ்போக்கிட்ட அடி வாங்கிடுவான், அதை தவிர்க்க முடியாது. பட் ஆனால் இந்த வேல்யூ மொத்தமாக தூக்கி கொடுத்துருவான்னு ஒரு நம்பிக்கை. அண்ட் இந்த பக்கம் நம்மளோட வார்டனை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ வார்டன் ப்ளேஸ் பண்ணால் அவனே இங்கிட்ட இருக்க குயின் குயினை தூக்கினே குயினை தூக்கினாலே பெரிய விஷயம். குயினு இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் இதுக்கே டைம் எடுத்துப்பான். அண்ட் பேலன்ஸ் இருக்க நம்மளோட மொத்த ட்ரூப்புமே வால் பிரேக்கர் பண்ணி ஜம்ப் ஸ்பெல்லாம் போட்டு உள்ளே தாக்க வேண்டியது தான். இந்த பேஸில் நம்ம கொஞ்சம் தொல்லை கொடுக்குதுன்னு பார்த்தா இந்த சிங்கிள் இன்ஃபார்ம் மட்டும் தான். ஸோ இது மற்றும் டவுன்ஹால் எக்ஸ்போக்கு சேர்த்த மாதிரி ஃப்ரீஸ் போட முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஃப்ரீஸு அங்கங்கே போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு சொல்ல மாந்துட்டேன். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு அட்டாக் மட்டும் தான் THTOL பார்க்க போகிறோம். இன்னொரு அட்டாக் நம்ம TH15 அட்டாக் பண்ண போதில் காமிக்க போகிறேன் எப்படி பண்ணேன்னு. நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ நம்மளோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? எடென்டர் ஓகே, கையில் ஒன்று இருக்குது வார்டனுக்கு. ஹரேஜ் எப்படி இருந்தாலும் போட்டு தான் அவனை லோ லெவல் வார்டனு. ஆரம்பிப்போம். லைட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். ஃபஸ்ட்டு வார்டனை ப்ளேஸ் பண்ணிட்டா, ஏன்னா வார்டன் தான் ரொம்ப நேரம் எடுத்துப்பான். ஸோ ஒரு லூனு இவன் பின்னாடி ஹீலர்ஸ் ஆர்ச்சர் ஃப்ளேம் ஃபிளிங்கர் எடென்டர். 40 லெவல் குயின்ப்பா, போட்டு தள்ளுருவா நம்ம வார்டனை. ஓகே ஜெயிண்ட் இறக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். அந்த பக்கம் சேதரான்ல, இந்த பக்கம் ஜெயிண்ட்டு. ஓ இந்த பக்கம் இருந்திருக்கு ஜெயின் பாம். என்னடா ஒரு ஷாட் கூட அடிக்கல, அதுக்குள்ளே போசிங்கிட்டான் ஜெயிண்ட் இறக்கி விட்டேனே. ஆமாம், ரெண்டு ஆர்ச்சர் ஒரு மோட்டார் ஒரு கெனானு சேர்ந்தடிச்சா சாகாமல் ஒரு ரேஜ் போட்டு விட்ருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட் வந்து அந்த ஆச்சிட்ட ஒரு தூக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரேஜ் கொஞ்சம் தப்பாக போட்டோன்னு தோணுது. கரெக்டாக தான் போட்டிருக்கேண்ணா. ஸோ இந்த பக்கம் ஒரே ஒரு விசார்ட் மட்டும் ப்ளேஸ் பண்ணலாம். சூப்பர் செம, அந்த மோட்டரை தூக்கிட்டோம் பையன். ஸோ ஒரு வால் பிரேக்கர் நம்மளோட ஐஸ் கோலம் கிங்கு குவீனு 4 பெக்கா 4 சூப்பர் விசார்ட். ஒரு சூப்பர் கார்டை மறந்துட்டேன், இப்போ தான் இறக்கி விட்டேன். ஸோ ஜம்ப்பை இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று, ஒரு ரேஜ் ஏர்லியர் ஃப்ரீஸ் சூப்பர் ரிசார்ட்ஸ் அடி வாங்குறானுங்க. சாவ மாட்டேங்குது அந்த மல்டி இன்ஃபர்னோ. ஓகே கிங் எபிலிட்டி ப்ளஸ் வார்டன் எபிலிட்டி அனதர் ஜம்ப்பை எங்கிட்டு போடுறது, எங்கிட்டு போகிறதுனே தெரியலையே. ஐயோ எல்லாம் பொசுங்கிறானுங்க. ஒரு ஜம்ப்பை எங்கிட்டு போகிறதே தெரியாமல் பார்த்துட்ருக்கேன். ஓகே ஸோ கடைசியாக நம்மளோட ஒரு பேபி ட்ராகன் இங்கிட்டு. ஸோ ரெண்டு லூனு இந்த பக்கம் இவனை போடுவோம். சிசி ட்ரூப்பு உடஞ்சி வர போராடுங்க. ஸோ அவனுங்களே இங்கிட்டு இருக்க மொத்தமாக காலி பண்ணுறோன்னே என்னோடய பெக்க உனசோட இருக்குது. பட் ஆனால் என்னோடய ஹீலர்ஸ் ஓ அவனுங்க என்ன இப்போன்னு பார்த்தா குயினு, அடுத்த சூப்பர் ஸ்டார் திரும்ப குயினு, மாற்றி மாற்றி ஹீல் பண்ணிகிட்ருக்கானுங்க. எதை தான்ப்பா நீ டார்கெட் பண்ணி ஹீல் பண்ணுற? ஆனால் சிஓசியில் நிறைய பேர் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் டக்குன்னு குயின் வாக் பண்ணிட்டு இருக்கும் போது கிங் இறக்கும் போது கிங்குக்கு பின்னாடி போயிடுவானுங்க ஹீலர்ஸு. அப்படிலாம் வேதாச்சு ட்ரூப்பு கூட ஷிஃப்ட் ஆவானுங்க.
நான் கூட அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சிஓசி அது ஏஐ மூலயமா தான் சரி பண்ணுவானுங்க ஃப்யூச்சரில், ஆனால் அந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்து அப்படி இருக்கும், இல்லை நீ டக்குனு அங்கே போய் ஹீல் பண்ணு, இல்லை இவன் வேணாம் நீ அங்கிட்டு போய் ஹீல் பண்ணு, அந்த மாதிரிலாம் கொடுத்தா பிறந்துருவானுங்களே பேச. இப்போயே டோர்னமெண்ட் நீங்கள் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ பார்த்தாலே ட்ரிபிள் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டான் அவ்வளோதான், அடுத்தது கேமே அவனும் கையில். ஸோ ஒரு வழியாக ஒரு ட்ரிபிளோட இன்றைக்கான வீடியோவை ஆரம்பிச்சிருக்கோம். நான் மொத்தம் 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டு 2 மேட்ச்மே நான் ட்ரிபிள் தான் போட்டேன். ஆமாம், 6 ஸ்டார், இந்த வாரில் ஒரு 3 ஸ்டார், மொத்தம் 9 ஸ்டார். ஃபுல்லாக ட்ரிபிள் ட்ரிபிள் ட்ரிபிளாக 30-21 ஸ்டாரை கெயின் பண்ண பார்க்கலாம் இந்த கிளான் வரிக்கில். என்னோடய TH14 செம்மையாக போயிட்டுருக்கு, TH15 செம்மையாக தான் போயிட்டுருக்கு, எப்போ வருது. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் அந்த TH15 அட்டாக்கை பார்க்க நீங்கள் ரெடியா? பார்ப்போம் இந்த பேஸை நீங்கள் அடிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி அடிச்சிருப்பீங்க. அதுவும் சூப்பர் விசார்ட் ப்ளஸ் லாவலூன் இந்த காம்பினேஷனில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு எப்படி பிளான் போட்டேன்னு வச்சு சொல்கிறேன். நான் சூப்பர் ஆச்சர் வச்சு அடிக்கலாமான்னு பிளான் போட்டேன். ஸோ டவுன் ஹால் பக்கத்தில் இந்தரில் பிளிம்ப ட்ராப் மட்டு இந்த சிங்கிள் இன்ஃபனோ டவுன் ஹால் எக்ஸ்போ ராக்கெட் இதெல்லாம் தூக்கிட்டா இந்தரில் மொத்த டிமோட்ஸ் அப்படி நின்றுமா. ஸோ சூப்பர் ஆச்சர் அந்தளவுக்கு பெஸ்ட் செட் ஆகலை. நீங்கள் கேட்கலாம் இந்த பக்கம்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு, ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக தோதா இல்லாத மாதிரி இருந்தது, அதனால தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துன்னு வந்ததுக்கான ரீசன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு பக்கம் பாய்சன் டவர் இருக்குது, நான் இந்த பக்கம் வேல்யூ தூக்கலனாலும் மேக்ஸிமம் மீலிங் ஸ்பெல் தேவைப்படும், இந்த பக்கம் தூக்கணுனாலும் மேக்ஸிமம் மீலிங் ஸ்பெல் தேவைப்படும். நான் என்ன பிளான் போட்டேன்னா டவுன் ஹால் தான் தூக்கினேன். எப்பவுமே மேக்ஸிமம் டவுன் ஹால் தூக்கிட்டாலே ஒரு சின்ன நம்பிக்கை வந்துடும். ஸோ வெறும் லாவா பின்னாடி பிளிம்ப்பு நம்மளோட சூப்பர் ரிசர்ஸ்க்கு சப்போர்ட்டிங்காக ஹீலிங் ஸ்பெல் எல்லாத்தையும் போட்டு விட்டு சிசிடும் புல் பண்ணி டவுன் ஹால் உட்பட எல்லாத்தையுமே தூக்கலாம் தான் நினச்சேன். பட் வந்து தூக்க முடியல, டவுன் ஹால் மட்டும் தான் தூக்கினேன், மீதியெல்லாம் நின்றுச்சு அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் கோயினை வச்சு கொண்டு வந்து நம்ம கிங்கை இந்த எக்ஸ்போ அடிச்சுருந்தாங்க, நோட் பண்ணிங்களா தெரியல, வெளியே ஓட்டான் அடுத்து நம்ம கோயின் அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்காக ஒரு ஃப்ரீஸை இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ஆசையை தாக்கப்பட்டு மொத்தத்தில் ஒரு சின்ன கோலரோட இந்த அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணினேன். நான் என்ன பிளான் வச்சிருந்தேன்னா, ஓகே நம்ம ஹீரோ நம்ம சூப்பர் ரிசார்ட்ஸை இங்கிட்ட இருக்க எக்ஸ்போ ரிசார்ட் வரை தூக்கிடுவான், நம்ம ஈஸியாக கிங் அண்ட் குயினை பார்த்திங்க பண்ணி எடுத்துன்னுட்டு நம்ம ஆசி இந்த சைட்லேருந்து எடுத்துன்னு வந்துடலாம்னு பார்த்தேன் இந்த கிரவுண்ட் எக்ஸ்போ கிட்டே. பட் ஆனால் ஆசியை ஸ்டார்டிங் யூஸ் பண்ணியிருந்தா போச்சு, அது எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் 800 போட்டு ரெண்டு பக்கம் 2 ஹீரோஸ் இருந்தானுங்க, இல்லை ஒரே பக்கம் 2 ஹீரோஸ் இருந்தாங்க, அவங்களே போட்டு தள்ளி நம்மளோட லாவலூன் சார்ஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும், ஏன்னா ஓ பாய்சன் டவர் பாப்அப் ஆயிடுச்சா, சரி மல்டி இன்ஃபோர்னா ஏர் ஸ்வைப்பர் ஸ்கேட் ஷாட் இந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் நான் ஃபேஸ் பண்ணிட்டாலே போதும், இந்த மேட்சை ஈஸியாக ட்ரிபிள் அடிச்சாலும் நன்றி தான் நான் பிளான் பண்ணி அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ லாவா லாவா ட்ராவல் ஆகிட்டு வரும்போது நம்மளோட பேலன்ஸுக்கு லூன்ஸையும் ட்ராப் பண்ணேன். நான் லூன்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருந்தேனால இந்த பக்கம் லூன்ஸ்லாம் ட்ராப் பண்ணிட்டு இந்த ஸ்கேட் ஷாட்டை டைவெர்ட் பண்ணேன், இந்த ராக்கெட்டை டைவெர்ட் பண்ணேன், அது நல்லா ஒர்க் ஆச்சு. இதை பாருங்களேன் ஸ்கேட் ஷாட் நல்லா டைவெர்ட் ஆகிறோம். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் வெறும் மல்டி இன்ஃபோனும் ஸ்வீப்பருக்கு மட்டும் ஃப்ரீஸ் போட்டு மற்றும் மாடலபிலிட்டி அங்கங்கே எங்கெங்கே தேவைப்படுதோ போட்டு விட்டு இந்த பேஸை ஈஸியாக டபுள் அடித்தாச்சு. ஸோ புரிஞ்சுதா? நான் எனக்கு தெரிஞ்சதை ஒரு ஒரு அட்டாக்லேயும் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது இன்னும் நிறையா இருக்குது. என்னை விட பெருசாக வித்தை தெரிஞ்சவங்களாம் இருக்கானுங்க சிஓசியில், நானே பார்த்து வியந்திருக்கேன் என்னால் இப்படிலாம் அடிக்கலாமான்னு. ஸோ அதில் ஒரு சிறு பகுதி நான், அந்த ப்ரோ பிளேயர்லேருந்து சிறு பகுதி நான். ஸோ என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், புரிஞ்சுக்கோ நம்புகிறேன். அப்படி புரிஞ்சுதான் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.